இந்தியாவில் பார்த்தோன்னா பர்சனல் மொபிலிட்டி வந்து ஒரு ஹை ரைஸில் இருக்குது. நிறைய பீப்புள் வந்து சொந்த கார்ஸ் வாங்குறது, அதை ஹைவேஸுக்கு ஓட்டுறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்காங்க. இதில் நம்ம மெயினாக பேச வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா சேஃப்டி. சேஃப்டி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். சேஃப்டி இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் செவரல் பராமீட்டர்ஸ்னு சொன்னாலும் மெயின்லி வந்து நம்மளோட கார்ஸ் இன்னைக்கு மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேஃபாக பண்ணால் கூட நம்மளோட சேஃப்டியும் மற்ற ரோடு யூசர்ஸோட சேஃப்டியை வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக தான் பார்க்கணும். அதில் வந்து ரெஸ்பான்சிபிள் டிரைவிங் சொல்லக்கூடிய ஒரு டேம் வரும். ஒரு ரெஸ்பான்சிபிள் டிரைவர் யாருன்னா ஒரு பெட்டர் கையாக இருக்க முடியும். இந்த பெட்டர் கை பார்த்தோன்னா அவரோட சேஃப்டி மற்ற ரோடு யூசர்ஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டுவாங்க. இப்போ ஹியூண்டாய் இந்தியா பார்த்தோன்னா பி த பெட்டர் கைன்னு சொல்லக்கூடிய ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க. அந்த கேம்பெயினில் நம்மளையும் வந்து கொலாபரேட் பண்ண இன்க்ளூட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீட் பெல்ட் யூசேஜ் பற்றி, அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேச போகிறோம். கூட சீட் பெல்ட்ஸும் ஏர் பேக்ஸும் எப்படி கனெக்டடாக ஒர்க் ஆகணும்ல அந்த ரிலேஷன்ஷிப்பையும் பற்றி பேச போகிறோம். டீட்டெயில்டாக பேசலாம், வாங்க வீடியோ கொடுப்போம். இப்போ நம்ம அடிக்கடி பேசப்படுற ஒரு டேர்ம் வந்து சேஃப்டி, பில்டு குவாலிட்டி, இது எல்லாத்துக்கு மெயின் ரீசன் என்னென்னா ரோட் ஆக்சிடென்ட்ஸ் தான். இப்போ ரோட் ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா உயிர் பலிகள் ஏற்படும், கூட பார்த்தோன்னா இன்ஜுரி வரும், நிறைய காசு வந்து தேவையில்லாமல் நம்ம விரயம் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் சேர்த்தது தான் இந்த சேஃப்டின்னு நம்ம பேசுகிறது. இப்போ ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் ஒரு ஆவரேஜாக வந்து ரோட் ஆக்சிடென்ட்ஸில் வந்து 400 பேர் ஒரு நாளில் இறந்து போகிறாங்க, 1200 பேர் வந்து இன்ஜுர் ஆகுறாங்க. இப்போ 2022 ஒரு டேட்டா பார்த்தோன்னா ஒரு வருஷத்தில் கம்பைன்டாக இந்தியாவில் ஹைவேஸ்லையும் ஸ்டேட் ஹைவேஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 461,000 ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுது. 168,000 பேர் வந்து இறந்து போகிறாங்க, 443,000 பேர் வந்து இன்ஜுர் ஆகுறாங்க. இதில் ஒரு 16,000 பேர் வந்து சீட் பெல்ட் ப்ராப்பராக போடாததுனால மட்டும், அதாவது சீட் பெல்ட் போடாதனாலே அவங்களோட டெத் வந்து ஹேப்பன் ஆகுது. இந்த பழைய வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஓவரால் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஒரு 11% கூடி இருக்குது, ஒரு டெத் வந்து 9% வந்து கூடி இருக்கு. அப்போ இந்த எல்லா விஷயங்கள் பேசும்போது 16,000 பேரோட அந்த டெத்தை வந்து சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா நம்ம கம்மி பண்ணியிருக்க முடியும். கூட வந்து ஒரு பெட்டர் கையாக இருந்து ரெஸ்பான்சிபிளாக டிரைவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆக்சிடென்ட்ஸோட எண்ணிக்கையை வந்து குறைக்க முடியும். இப்போ நம்ம வந்து மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து சீட் பெல்ட்ஸ், ஏர் பேக்ஸை பற்றின கனெக்டிவிட்டியை நம்ம பார்ப்போம். இந்த கண்டென்ட்காக பார்த்தோன்னா நம்ம கூட ஒரு ஹியூண்டாயோட வெர்னா இருக்குது. ஹியூண்டாய் பார்த்தோன்னா அவங்களோட எல்லா கார்ஸ்லையும் வந்து 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆகியிருக்காங்க. வெர்னாவே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இது ஒரு நல்ல அடாப்டட் வெர்ஷனாக K2 பிளாட்ஃபார்மில் பில்டு பண்ணியிருப்பாங்க. 5-star ரேட்டிங் கிட்ஸுக்கும் அடல்ட்ஸுக்கும் கிடச்சிருக்கும். கூட வந்து இதில் வந்து 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஆடாஸ் இருக்குது டாப் ஆஃப் த லைன் வேரியன்ஸில், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஆல் வீல் டிஸ்க் பிரேக், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட்னு அந்த மேனுஃபேக்சர் வந்து சேஃப்டி வந்து ப்ரைமரியாக எடுத்திருக்காங்க, ப்ரையாரிட்டியாக எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு பெட்டர் கையாக இருந்தால் தான் இதில் இருக்கக்கூடிய சேஃப்டி வந்து ஒரு எமர்ஜென்சியில் நமக்கு யூஸ் ஆகிறது மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக நம்ம டிரைவ் பண்ணணும், சீட் பெல்ட்ஸ் போடணும், அப்போ தான் ஏர் பேக்ஸ் ஒர்க் ஆகும். நம்மளோட சேஃப்டி மற்ற ரோடுஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி வந்து நம்ம ஓட்டோம். இப்போ ஒரு காரில் எங்கெல்லாம் ஏர் பேக்ஸ் இருக்கும்னு நமக்கு தெரியும். பார்த்தோம்னா ஸ்டியரிங்கில் இந்த ஹார்ன் பேடு கூட இந்த கன்சோலில் இருக்கும், டேஷ்போர்டில் இந்த பாயிண்ட்டில் வரும், இந்த சீட்ஸில் வரும், ரெண்டு சீட் ஏர் பேக்ஸ் இருக்கும், கூட பார்த்தோன்னா இந்த பில்லர்ஸில் வந்து இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக இருக்கும். இது வந்து டிரைவரை வந்து இந்த பொசிஷனில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், கோப் டிரைவரை பேசஞ்சர் அந்த பாயிண்டில் இருக்கும். இந்த சீட் ஏர் பேக்ஸ் பார்த்தோன்னா நம்ம நெக்கோட இன்ஜுரியை வந்து கம்மி பண்ணும், அதாவது வந்து ஒரு சைடு இம்பேக்டில், கூட சைடு இம்பேக்டில் ஒரு ரோல் ஓவரில் வந்து ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கர்டன் ஏர் பேக்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஏர் பேக்ஸ் வந்து ஒர்க் ஆகுறது வந்து சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா நமக்கு இம்பேக்ட் சென்சர்ஸ் வந்து வெஹிக்கிளோட ஃப்ரண்டில், சைடில், ரியரில் எல்லாம் இருக்கும். ஒரு இம்பேக்ட் ஹேப்பன் ஆகும்போது அந்த சென்சர்ஸ் வந்து டேட்டாவை எடுத்துகிட்டு இந்த ஏர் பேக்கோட அந்த இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கான மாடியூல் வந்து இந்த போர்ஷனில் கார்ஸில் வரும். அது வந்து என்ன பண்ணும், ஒரு ட்ரிகர் பண்ணும். ட்ரிகர் பண்ணும்போது இதில் வந்து ஒரு இதை ஒரு பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு கேட்டலிஸ்ட், ஒரு ட்ரிகரிங் எலமெண்ட் இதில் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு டால்கம் பவுடர்லாம் இருக்கும். சடனாக அது இன்ஃப்ளேட் ஆகி அது வந்து ஒரு ஏரை இது பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது அதோட வேலை. இப்போ நான் பேசின இந்த எல்லாத்துலேயுமே ஒரு SRS சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் கூட வரும், அதாவது சப்ளிமெண்ட்ரி ரிஸ்ட்ரெயின் சிஸ்டமாக தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஏன் SRS சொல்கிறோன்னா இந்த ஏர் பேக் வந்து சீட் பெல்ட்ஸ் கூட கம்பைன் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, நான் வந்து சீட் பெல்ட் போடலை, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டேஷ்னரி வெஹிக்கிள் இருக்குது, அந்த நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு இம்பேக்ட் நடக்கும்போது அந்த இம்பேக்டோட ஃபோர்ஸஸ் வந்து என்னென்ன பண்ணும், என்னை இந்த பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போகும், போகும்போது இந்த ஏர் பேக்கே என்னை இன்ஜோர் பண்ணும். அதனால் நம்மளை பொசிஷனுக்கு வைக்கிறதுக்கு சீட் பெல்ட்ஸ் போடுறது கண்டிப்பாக இம்பார்ட்டன். இப்போ சீட் பெல்ட் சேவ்ஸ் லைஃப்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் வந்து இன்டர்நேஷ்னலி யூஸ் பண்ணுறது உண்டு. இப்போ சப்போஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு டிரைவர் இருக்கார், அவர் வந்து சீட் பெல்ட் போட்டிருக்கார். இந்த கோ டிரைவரில் இந்த மாதிரி உட்கார்ற பேசஞ்சரை வந்து சீட் பெல்ட் போட வைக்கிறது ஒரு கஷ்டம். ஏன்னா வந்து அவங்க சீட் பெல்ட் போடாமல்
நம்ம இருந்தா போது நீ சேஃபா ஓட்டிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. இப்ப வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆன வெஹிக்கிள், அதாவது ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கிள்ஸ் நம்ம ரோட்ல பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து புரோக்கன் கிளாஸ் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், நான் வந்து சீட் பெல்ட் போட்டிருக்கேன்னா, இப்போ நான் வந்து சீட் பெல்ட் போட்டிருக்கிறேன், அந்த நேரம் டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு ஜே வாக்கர் ஒருத்தர் குறுக்கே வந்துட்டார், ஒரு டாக் வந்தது, சடனாக ஒரு பிரேக் பண்ணுற ஒரு வெஹிக்கிள் வந்து பிரேக் பண்ணும்போது இந்த பிரேக்கோட ஃபோர்ஸஸ் வந்து என்ன லிஃப்டப் பண்ணும்போது நான் சீட் பெல்ட் போட்டிருந்தேனா இது இப்படி என்ன பிடிச்சி வச்சுக்கோம், இதை தாண்டி விடாது. ஆனால் நான் சீட் பெல்ட் போடலைன்னா இது என்னை த்ரோ பண்ணி என்னை இதில் இன்ஜோர் பண்ணும், இந்த சைடில் இன்ஜோர் பண்ணும். இந்த இன்ஜோரியை வந்து சீட் பெல்ட்ஸ் போட்டிருக்கும் போது அவாய்ட் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா ஃப்ரெண்டில் ரெண்டு பேர் சீட் பெல்ட் போட்டாலும் பின்னாடி சீட் பெல்ட்ஸ் போடுறதில்லை. இப்போ 6 ஏர் பேக்ஸ் இருக்குது, எங்கள் கார் வந்து சேஃபான கேபின் தான், 6 ஏர் பேக்ஸ் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடும்னு நினைப்பாங்க. இதில் முதல் ஸ்டேஜில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து சீட் பெல்ட்ஸ் போடாமல் இந்த சிஸ்டமை டூப் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டமை டூப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து ஒரு டம்மி சீட் பெல்ட் கிளிப். இதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, இதில் வந்து கிளிப் பண்ணுவாங்க. இதுக்கு ரீசன் என்ன பார்த்தோன்னா, ஃப்ரெண்டில் வந்து இன்றைக்கி இருக்கிற கார்ஸில் வந்து அதுலேயும் இந்த வெர்னாவில் பார்த்தோன்னா அவங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து சீட் பெல்ட் போடலைன்னா அங்கே வந்து நமக்கு ஒரு லைட் வந்து பிளிங்க் ஆகும், அந்த ஐகான் தெரியும். கூட வந்து பஸ்ஸர் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த பஸ்ஸரை டூப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளிப்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு சேஃபாக உட்காந்துருக்கிறதா நினச்சிக்கிடுவாங்க. அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. எப்படின்னா ஒரு சடன் பிரேக்கிங், ஒரு ரோல் ஓவர், இல்லை ஒரு இம்பாக்ட் நடக்கும்போது, ஏன்னா ஓட்டரால் ரெஸ்பான்சிபிளாக ஓட்டினாலும் பெட்டர் கையாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஆள் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆப்போசிட்டில் வரக்கூடிய வெஹிக்கிள் வந்து இர்ரெஸ்பான்சிபிள் டிரைவருடைய இம்பாக்ட் நடக்குதுன்னா இந்த பொசிஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி எறியப்படுவோம். தூக்கி எறியும் போது இந்த ஃப்ரெண்டில் இருக்கிற பேசஞ்சர் சீட் பெல்ட் போட்டிருந்தாலும் அந்த இம்பாக்ட் ஃபோர்ஸும் நம்மளோட பாடி இங்கே த்ரோ பண்ணி இதில் ஹிட் ஆகிற இடத்துல அந்த பர்சனை நம்ம இன்ஜோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட நம்ம சீட் பெல்ட் போடாத இருக்கும்போது இந்த ரோல் ஓவர் டைமில் இல்லை வந்து ஒரு ஹிட்டில் இந்த வெஹிக்கிள் ரொட்டேட் ஆகும்போது விண்ட்ஷீல்டு வழி நம்ம வெளியே த்ரோ ஆகும். கூட இந்த ஏரியாவில் வந்து இப்போ இந்த கர்டன் ஏர் பேக், இந்த சீட் ஏர் பேக் இதெல்லாம் இன்ஃப்ளேட் ஆகிற நேரம் நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணணும்னா நம்ம அந்த பொசிஷனுக்கு இருக்கணும். நம்ம பொசிஷனில் இல்லாமல் இருப்போம், இந்த ஏர் பேக்கே வந்து நம்மளை இன்ஜோர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு. இப்போ இந்த பி த பெட்டர் கை கேம்பெயின் சொல்கிறது மாதிரி ஒருத்தர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாரு, நல்ல கரெக்டான ஸ்பீடில் டிரைவ் பண்ணுறாரு, பெட்டர் கையாக இருந்து சீட் பெல்ட்ஸ் எல்லாம் போடுறாருன்னே வச்சுப்போமே, அவரோட ஒரு ஒஸ்ட் டேயில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அவர் கரெக்டாக தான் போயிட்டுருக்கிறாரு, ஆனால் ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஒரு பர்சன் இல்லை வந்து சடனாக ஒரு வெஹிக்கிள் குறுக்கே வந்தது, எமர்ஜென்சி பிரேக்கிங், இந்த மாதிரி ஒரு ரீசனால் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா மேனுஃபேக்சரர் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கார் கொடுத்து ஏர் பேக்ஸ் வந்து ப்ளோ ஆனாலும் சில டைம் இன்ஜுரி நடக்கும். இப்போ இந்த இன்ஜுரி வந்து நம்ம ரெண்டாக பிரிக்க முடியும். இப்போ நம்ம முதல்ல பேசின இன்ஜுரி பார்த்தோம்னா சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்ததுக்கப்புறம் ஏர் பேக் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு இன்ஜுரி, அந்த லெவல் ஆஃப் இன்ஜுரி வந்து கொஞ்சம் கம்மியாகவே நம்ம பார்க்குறோம். கூட இன்னொரு செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தோம்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, சீட் பெல்ட்ஸ் போடலை, அவங்க ரெஸ்பான்சிபிளாக இல்லை, ஹையர் ஸ்பீட்ஸில் போய் இம்பாக்ட் ஆகுறாங்க, அப்போ நடக்கிற ஒரு லெவல் ஆஃப் இன்ஜுரி. இந்த ரெண்டு லெவல் ஆஃப் இன்ஜுரிஸை வந்து இது வந்து அவங்களோட ரெக்கவரி, இதில் நடக்கக்கூடிய ஃபேட்டாலிட்டிஸை எப்படி நம்ம பார்க்குறோன்னு வந்து எக்ஸ்பர்ட் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டில். அதில் வந்து ஒரு டாக்டர் கூட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஸ்டேஜில் இருந்து எப்படி வந்து என்னென்ன இன்ஜுரிஸ் நடக்குது, எப்படி வந்து ரெக்கவர் ஆகுறாங்கன்னுள்ளதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம இதுவரைக்கும் சீட் பெல்ட்ஸ் ப்ளஸ் ஏர் பேக்ஸோட கனெக்டிவிட்டி, டெக்னிக்காலிட்டி பற்றி நிறைய பேசணும். இப்போ வந்து என்னென்னா இந்த சீட் பெல்ட்ஸ் போடுறதுக்கான அவசியத்தை நம்ம சொல்லும்போது இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிறத பற்றி கூட நம்ம பேசணும். ஏன்னா இதில் வந்து சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தா எப்படி நம்ம சேஃபாக இருப்போம், சீட் பெல்ட் போடாததுனால நடக்கக்கூடிய இன்ஜுரிஸோட அந்த லெவலை பற்றி நம்ம ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்க போகிறோம். ஆக்சுவலி வந்து சார் வெல்கம், தேங்க்யூ. ஹலோ சார். டாக்டர் அனூப் அவர் வந்து நம்மளோட மோட்டோ ஃபேம். நாங்கள் கொஞ்ச நாளாகவே கனெக்டடாக இருந்த ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஆனால் இது வந்து ஒரு வாய்ப்பு அமைஞ்சு. சார் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்டர்வ் சொல்லுங்க. எஸ் சார். ஹலோ மோட்டோ ஃபேம், நான் டாக்டர் அனூப். நான் ஒரு அனஸ்தட்டிஸ் கம் கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியன். இப்போ வந்து நம்முடைய மார்த்தாண்டம் கிளைனுடைய இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சார் சொன்ன மாதிரி முன்னாடியே நாங்கள் ஒரு கண்டென்ட் இதுக்காகவே வந்து ரோட் சேஃப்டி பற்றி யோசிச்சிருந்தோம். டெஃபினட்டாக வந்து மோட்டோ ஃபேம் அண்ட் நம்மளுடைய ஹுண்டே பி த பெட்டர் கை டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு செஷனாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். சார் டிரைவ் போயிட்டே பேசுவோம். ஷோர் சார். சார் ஓகே. ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் வி கோ வித் த சீட் பெல்ட்ஸ். சார் என்னென்னா நான் இந்த கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சார் இந்த கண்டென்ட்டோட கனெக்டிவிட்டியில் வந்து ஒரு அவேர்னஸில் மெடிக்கல் பற்றின ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக தேவைன்னு ஒரு இது வந்து அப்போ தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். இல்லை சார், இந்த சீட் பெல்ட்ஸ் போடாததுனால வரக்கூடிய இன்ஜுரிஸை வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். சார் ஆக்சுவலி நம்ம சீட் பெல்ட்ஸ் அப்படின்னு பார்க்குற டைம்லேயே
சீட் பெல்ட் வந்து ஒரு பேசிக் சேஃப்டி மெக்கானிசம். சீட் பெல்ட்டுங்கிறது வந்து ஒரு ஆஃப்டர் நிறைய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஆட்டோமோட்டிவ் இதில் வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் போடாமல் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இதுக்குள்ள அடிவோம், சீட் பெல்ட் போடாமல் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ஏதாச்சும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஒரு இம்பாக்ட் இல்லை ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், ஏதோ ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம மேலே மோதிருச்சுன்னா, ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு என்ன ஸ்பீடாக கூட இருக்கலாம், இப்போ வந்து மோதிருச்சுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டிரைவர் வந்து என்ன ஆகுதுன்னா இம்பாக்ட் வந்து அப்படியே வந்து ஸ்டீரிங்கில் வந்து தள்ளப்படுறாரு, இப்படி வந்து அடிக்கும் ஸ்டீரிங்கில் அடிக்கும், ஸ்டீரிங்கில் அடிச்சிருச்சுன்னா நம்ம செஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு மசில் அதுக்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வைட்டல் ஆர்கன்ஸ் இருக்குது, அதாவது ஹார்ட்டு லங்ஸு இருக்குது, அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து இந்த ரிப் கேஜ்னு சொல்லுவாங்க விலா எலும்பு. ஸோ அந்த இம்பாக்ட் வரப்ப என்ன, விலா எலும்பு உடஞ்சி போய் நம்ம ஹார்ட்லேயோ லங்ஸ்லேயோ வந்து குத்துறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஒரு நைஃப் மாதிரி கத்தி மாதிரி இருக்கும், குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது டெத் கூட காஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு 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 ரொம்ப முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியா. ஸோ அது ரொம்ப முக்கியம். இனி ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே சீட் பெல்ட் இப்போ போடாமல் இப்போ ஒரு பேசஞ்சர் உட்காந்துருக்கிறாரு பக்கத்தில், இப்போ நானே வந்து சீட் பெல்ட் போடாமல் இருக்கிறேன்னா ஒரு சடன் பிரேக் இல்லைன்னா ஒரு இம்பாக்ட் எதுவும் வந்துச்சுன்னா நான் நேராக போய் டேஷ்போர்டில் வந்து ஹிட் பண்ணுறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி ஹிட் பண்ணுறப்ப என்னாகுன்னா இது டைரெக்டாக வந்து எனக்கு செஸ்ட் இன்ஜுரி வரலாம், நான் தூக்கி வீசப்படுறதுனால எனக்கு ஹெட் இன்ஜுரி வரலாம், சர்வைக்கல் ஸ்ப்ரைன் இந்த கழுத்து எலும்பு வந்து உடஞ்சி போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு விப்ளாஷ் இன்ஜுரின்னு ஒன்று இருக்குது. விப்ளாஷ் இன்ஜுரி வந்து வரக்கூடியதுன்னா ஒரு ஃபாஸ்ட்டு மூவிங் ஆப்ஜெக்ட் டக்குன்னு ஸ்டாப் ஆகுறப்போ, நம்ம ஆக்சிடெண்ட் இல்லை ஏதோ ஒரு ட்ராமா மேலேருந்து ஒரு ஆள் கீழே உள்ளுறாரு, இந்த ஜெர்க் வரக்கூடிய ஒரு இன்ஜுரி தான் வந்து இந்த விப்ளாஷ் இன்ஜுரி. சடன் ஸ்டாப்பேஜில் வந்து வரக்கூடிய இன்ஜுரி. ஸோ அது வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் வெஹிக்கிளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ வீலர் வந்து நல்ல ஸ்பீடில் வந்து நம்ம மேலே மோதுறாங்கன்னா அந்த டூ வீலரே நம்ம அந்த அதனுடைய பார்ட்ஸே வந்து உள்ள வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து சீட் பெல்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேட்டல் இன்ஜுரிஸ் ஒரு மார்ட்டாலிட்டி ஒரு உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய இன்ஜுரிஸ்ல இருந்து நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. சார் இப்போ இதில் நம்ம பேசும்போது நிறைய பேருக்கு என்னன்னா சீட் பெல்ட்ஸோட தேவையை எப்படி தெரியுமா பாக்குறாங்க, இந்த சிஸ்டமை டூப் பண்ணணும், சவுண்டு போடாம இருக்கணும், அந்த மாதிரி போடுறாங்க. ஆமா, அந்த மார்க்கெட்ல கூட இப்ப அந்த ஃபேன்சியா கிடைக்குது, கிளிப் பண்ணிடுறாங்க. ஆமா, சோ அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சீட் பெல்ட்ஸ் நம்ம ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கோம், ரியர்ல உட்காந்துருக்கவங்க பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து டிரைவ் பண்ணிருக்கோம், ஃப்ரண்ட்ல கோ பேசஞ்சர் வந்து ரோடு விசிபிளா இருக்கும் பார்த்துட்டு இருப்போம், இந்த சடன் ஒரு 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 ஜெர்க் இல்ல சடன் ஸ்டாப் இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட் வரப்போ பின்னாடி உட்காந்துருக்கவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, தெரியாது. அப்ப நான் பின்னாடி விண்ட்ஷீல்டு வந்து பெருசா இருக்கு, ஸோ அது மூலமா வந்து அவங்க அடிச்சு தூக்கி வெளியே வீசப்படலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு இதே மாதிரி ஒரு ஃபோர் லேன்ல நம்ம 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறப்போ பின்னாடி வீசப்பட்டாங்கன்னா அவங்க வந்து நம்ம அதுக்கப்புறம் அவங்கள வந்து என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு நம்ம இமேஜின் பண்ணவே முடியாது, அது ஃபேட்டலா போயிடும். ஃபேட்டலா போயிடும் சார். கூட ஒரு இன்டரப்ஷன் சார், அந்த பாயிண்ட் மறந்துடும். என்னன்னா இந்த கார்ஸ் எல்லாம் பாருங்க, இன்னைக்கு எக்யூப்டு பில்டை நல்லா பண்ணியிருக்காங்க, 6 ஏர் பேக்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் நம்ம ஆப்போசிட்டில் வரக்கூடிய வெஹிக்கிளோட இம்பாக்டும் நம்ம சீட் பெல்ட் போட்டிருக்கிறதோட இம்பார்ட்டன்ஸில் ஒரு கனெக்ஷன் இருக்குது தானே? டெஃபினட்டாக இருக்குது, டெஃபினட்டாக. அதில் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் நம்ம போடாமல் இருந்ததை பற்றி பேசணும். சீட் பெல்ட் போட்டிருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் இம்பாக்ட் நம்ம எடுத்துப்போமே, ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நம்ம மேலே ஒரு ஆள் வந்து மோதுறாரு, நம்ம ரிலேட்டிவ்லி ஒரு மைல்டர் ஸ்பீடு ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் போகிறோம், வந்து மோதியாச்சு. ஸோ அது ஒரு பெரிய இம்பாக்ட் தான். ஆனால் சீட் பெல்ட் போட்டிருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இம்பாக்ட் வரப்போ நான் இப்படி முன்னாடி புஷ் பண்ணால் சீட் பெல்ட் என்ன வந்து ஹோல்ட் பண்ணி வைக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா நான் வந்து அங்கே போய் வீசலை, அங்கே அடிபடலை. ஸோ எனக்கு வந்து இம்பாக்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் வந்து சீட்டோடு இருக்கிறேன். ஸோ அது வந்து, ஆனால் அதனால வந்து சின்ன சின்ன இன்ஜுரிஸ் நமக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு ஆள் வந்து இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போறத விட சின்ன சின்ன இன்ஜுரிஸோட நம்ம வந்து ஒரு சீக்கிரமா ஒரு 1 மந்த்ல ரெக்கவர் ஆகி வரலாம் முடியும்னா அது வந்து தட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதாவது காப்பாற்றப்படுறதா இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா சீட் பெல்ட்ஸ் ஆல்வேஸ் ப்ரிவென்ட்ஸ் மார்ட்டாலிட்டி. ஒரு ஆள் இறந்து போறத வந்து ஒரு 99% வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஆனால் சின்ன சின்ன மார்பிடிட்டிஸ் நாங்கள் சொல்லுவோம், மார்பிடிட்டிஸ்னா சின்ன சின்ன அடிகள், அதாவது சீட் பெல்ட் இழுக்கிறப்ப வந்து இந்த ஸ்கின் கண்டூஷன் சொல்லுவாங்க, இங்க இழுபடலாம், உள்ள மசில் வந்து சின்ன இன்ஜுரி இருக்கலாம், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒருவேளை இந்த இழுக்கிறதுனால ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆகலாம்,
இந்த இன்ஜுரிஸை நம்ம அதாவது நம்ம டெத்தை கம்பேர் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து ஒரு நெக்லிஜிபிள் இன்ஜுரிஸ் தான். நீங்கள் ஒரு இஷ்யூ இல்லைன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு இனி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த இப்போ நம்ம இன்ஜுரிஸ் இந்த சின்ன சின்ன இன்ஜுரிஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பேசிக்காக வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அடிபட்டிருக்கா இல்லையாங்கிறத ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு சிடி ஸ்கேன் ஏதாவதுனா ஏதாவது ஒரு ஹெட் இன்ஜுரி இல்லைன்னா வயிற்றில் வந்து இந்த இது ஸ்ட்ரெச் ஆயிரும், இழுக்கிறதுனால உங்களுக்கு இன்ட்ரா அப்டாமல் ஆர்கன்ஸ் வயிற்றுக்கு இருக்க உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எதுவும் லிவர் ஸ்பிளீன் இதாவது டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சார் இப்போ இது வந்து இந்த இன்ஜுரி லெவல் நீங்க சொன்னீங்க, இதுல நிறைய பேருக்கு வந்து சீட் பெல்ட்ஸ்னால வரக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சாலும் நம்ம போட்டிருக்கிற சட்டை சுருங்கி போகுது, நம்ம ஏதோ டைட்டாக உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னுலாம் சொல்லி நிறைய பேருக்கு சீட் பெல்ட் போடுறதுல இது இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் வைஸ் பார்க்கும்போது நமக்கு சீட் பெல்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. சார் இப்போ சீட் பெல்ட்ஸ் போடாமல் நடந்த இன்ஜுரிஸை வந்து ஆக்சிடென்ட் வைஸை பார்த்தோம், சீட் பெல்ட் போட்டிருந்தாலும் அந்த நம்ம காப்பாற்றப்படுறோம் அதை பார்த்தோம். இன்னொரு கண்டிஷன் இருக்குது சார், நிறைய பேர் வந்து இந்த நம்ம சொன்ன மாதிரி கிளிப்பை வச்சு ஏமாற்றி ஒரு ஆக்சிடென்ட் டைமில் ஏர் பேக் ஓப்பன் ஆகும், ஆனால் நம்ம தப்பான பொசிஷனில் இருக்கிறனால ஏர் பேக்கே நம்மளை ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர் பேக் இன்ஜுரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் நம்ம ஏர் பேக்னா எல்லோரும் நினைக்கிறது உள்ளே காற்று இருக்குது அப்படின்னு, அது கிடையாது. அது ஒரு நைட்ரேட் கண்டெய்னிங் மெட்டீரியல் தான் உள்ளே இருக்கு. ஸோ நைட்ரேட் அது வந்து ஒரு அந்த சென்சார் ஆக்டிவேட் ஆன உடனே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் தான் வருது. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் வர டைம்ல அது ஸ்மோக்கோட தான் அப்படி வந்து லிபரேட் ஆகி வந்து வெளியே வரும். அப்போ வந்து அது ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ்ல அப்படியே வந்து ஒரு ஒரு பேக் ஒரு பால் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த பேஸ்கெட் பால் இருக்குல்ல, பேஸ்கெட் பால் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து அடிச்சா எப்படி இருக்கும், இது கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து அடிச்சா. ஸோ அப்படி வரப்போ வந்து இம்பாக்ட்ங்கிறது கண்டிப்பாக வந்து அது ட்ரெட்லி, அது ஃபேட்டலாக தான் போகும். ஆனால் அது வந்து கரெக்ட் பொசிஷனில் இருந்தால் தப்பு இல்லை, கிடையாது. நம்ம வந்து அதோட இப்போ நான் என்னோட நீங்கள் சொன்ன மாதிரி ரிப்கேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது ஓகே, ஆனால் என்னோட ஃபேஸ்லையோ ஹெட்லையோலாம் அதை அடிக்கக்கூடாது. அடிக்கவே கூடாது. சார் இப்போ வந்து சீட் பெல்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கதைகள் எல்லாம் பேசிட்டோம், அதிலோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெளிவாகவே சொல்லிட்டீங்க. ஆனால் இதில் இப்போ நான் ஆஸ் அ டிரைவர் நான் டிரைவர் சீட்டில் இருக்கிறேன், ஒரு எமர்ஜென்சியில் சீட் பெல்ட்டெல்லாம் ஓப்பன் ஏர் பேக்ஸும் ஓப்பன் ஆச்சுன்னு வைங்க, இப்போ ஒரு பயம் வருது இல்லை நமக்கு, அந்த ஒரு ஃபியர். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பேனிக், இதுதான் வந்து ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜியில் பேனிக் அட்டாக்னு சொல்லுவோம். பேனிக்னா பயம் தான் பேசிக்கலி, அது வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடக்கிறது, டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரியே சொல்லிடலாமே. ஆக்சுவலாக என்னென்னா எனக்கே வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஆஸ் யூஷுவல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரொம்ப கேஷுவலாக, நான் யூஸ்வலாக வந்து சாருக்கே தெரியும் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணக்கூடிய ஆள், நான் அன்னைக்கு கேஷுவலாக வேனுக்குனே ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கிறேன். அப்போ வந்து நான் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஒரு 2-வீலர் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்துட்டே இருக்கு, நான் ஸ்லோ பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் 0 ஸ்பீடு. அப்போ அந்த வெஹிக்கிள் வந்து எம்எல்ஏ அந்த 2-வீலர் வந்து இடிச்சிருச்சு, அடிக்க இப்போ வெஹிக்கிள் அடிச்சுட்டு பசங்க கீழே விழுந்துட்டாங்க. எனக்கு அந்த மொமெண்ட் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, டக்குன்னு பார்த்தா க்ளூமியாக எல்லாமே இருட்டாயிருச்சு, எதுவுமே தெரில. பார்த்தா வந்து ஃப்ரெண்டில் 2 காலிஃப்ளவர் மாதிரி 2 ஏதோ இது தெரியுது, ஒரு ஸ்மோக் ஸ்மெல் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு பயம் ஆயிட்டு ஏதோ வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆக போகுது காரு அப்படின்ட்டு பயந்துட்டேன். அந்த ஃபியர் வந்து ஃபியர் பயங்கரமான ஃபியர் சார், அது டிப்பிக்கலாக அந்த பேனிக் அட்டாக் இருந்துச்சு. எனக்கு அதை எப்படி இது பண்ணுற ஓவர் கம் பண்ணுறதுனே தெரில. ஒரு 2-3 செகண்ட்ஸ் தாண்டி பார்த்தா ஆளுங்கெல்லாம் ஓடி வராங்க, வந்து என் கார் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தான் நான் யோசிங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு தெரியல, அந்த கேப் வந்து பிளாங்காக இருந்துச்சு. அப்போ நான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதுன்றே பார்த்துட்டு கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டேன். ஓகே மொரோவர் நான் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல், நான் வந்து ஃபஸ்ட்டு நான் இது ஒன்று இந்த கான்செப்ட் ஒன்று மட்டும் எங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷன்லேயுமே எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ணப்போ ஃபஸ்ட்டு அந்த ப்ரோட்டோக்காலில் வந்து சீன் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சார், சீன் சேஃப்டி நான் வந்து அந்த சீனில் நம்ம சேஃபாக இருக்கிறது தான். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஏன் வெஹிக்கிளை வந்து ஓரமாக விடுறேன், விட்டுட்டு என்ன பண்ணுறேன், அந்த 2-வீலரில் வந்து 2 பேரை பார்த்தா 2 பேருமே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் சைடில் படுத்துருக்காங்க ரோட்லேயே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவங்களையும் சேஃபாக வந்து டிராக் பண்ணி ரோடுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடுறேன். வந்துட்டு அவங்களை எழுப்பி விட்டால் 2 பேருமே எந்திரிச்சிட்டாங்க ஃபார்ச்சுனேட்லி. பட் அப்படி எந்திரிக்கல, அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை, எல்லாருக்கும் எல்லையும் மொபைல் இருக்குது, இல்லை பக்கத்தில் வரவங்கள மொபைல் இருக்குது, 108 கால் பண்ணிவிட்டு நீங்கள் லவுட் ஸ்பீக்கரில் போட்டுட்டு நீங்கள் அந்த விக்டிம் அவன் தான் விக்டிம்னு சொல்லலாம், அவனை வந்து விக்டிமை வந்து நம்ம எரோஸ் பண்ணுறோம், எழுப்புறோம், தட்டி எழுப்புறோம், ஏதாவது ஒரு இதில் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இப்போ மெடிக்கல் நாலேஜே நமக்கு இல்லை, இருந்தாலுமே நம்ம வந்து இதை பண்ணிடலாம்.
ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், நம்ம ஊரில் வந்து பயங்கர ட்ரெடிஷனலாக ஃபாலோ பண்ணுவோம், ஆக்சிடென்ட் ஆனவனுக்கு உடனே தண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு செம்பில் எல்லாம் பார்த்து வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அது வந்து ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. குடிச்சா வந்து என்ன ஆகுனா, நம்ம உணவு குழாய் வழியாக போகிறதுக்கு பதிலாக இப்போ அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து போயிடும். அன்கான்சியஸாக இருக்கிறப்போ குடுத்துட்டாங்க, என்ன பண்ணணும், இந்த லங்ஸ்குள்ளே போயிடும். ஓ, ஸோ அது வந்து பயங்கர டேஞ்சரஸ். ஓகே, ஓகே, ரொம்ப டேஞ்சரஸ். அதை நம்ம பண்ணவே கூடாது. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒருத்தர் அன்கான்சியஸாக இருக்குன்னா தண்ணி கொடுத்துடவே கூடாது. அன்கான்சியஸ்னா தண்ணி கொடுத்துடவே கூடாது, கொடுத்துடவே கூடாது. இது ஒரு ஒரு மெயின் கன்சர்ன். அப்புறம் நம்ம வந்து இவங்களை சேஃபாக வச்சுட்டோம், 108 வருது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட் நம்ம ஃபேஸ் பண்ணோம்னா நம்ம பண்ண வேண்டியது. சார், இதில் ஒரு இன்ட்ரப்ஷன் சொல்லுங்கள் சார். அந்த பீ த பெட்டர் கைலையும் இது ஒரு கனெக்டிவிட்டி டெஃபினட்டாக. ஏன்னா இந்த பீ த பெட்டர் கைன்றது ஹுண்டையோட ஒரு ஒரு ஸ்லோகன் மாதிரி, இப்போ வந்து அவங்க ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பீ த பெட்டர் கைனா எல்லாருமே கொஞ்சம் கூட, இப்போ எல்லாருமே வந்து இப்போ 4 lane வந்துருச்சு, கனெக்டிவிட்டி நல்லா வந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்து செல்ஃபாக ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க, நிறைய ரோடை யூஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ இது டெஃபினட்டாக வந்து ஒரு இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணும். நல்லாவே வந்து ஒரு அவேர்னஸ். இப்போ நானே டிரைவ் பண்ணுறேன், நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் அடிக்கடி சொல்லுவீங்க, ஒன்றே ஒன்று, ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகிடுறதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே வந்து ஃபாஸ்ட்டாக டிரைவ் பண்ணக்கூடிய ஆளுனால எனக்கு வந்து அது சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நீங்கள் எனக்கு அனுப்புறேன், எப்பவுமே அது ஃபீடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். மோரோவர் எங்க இதில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் எங்கள் ஸ்டேட் பிரசிடென்ட் டாக்டர் அபுல் ஹசன் அவரோட ஒரு ப்ரோக்ராம், அது என்னென்னா ஜீவன். ஜீவன்னா வந்து உயிர், ஜீவனை வந்து காக்குறது. அது இந்த மாதிரி ஒரு பேசிக் லைஃப் சப்போர்ட்னு சொல்லுவோம். நம்ம ஆம்புலன்ஸ் நீங்கள் 108 பார்த்தா தெரியும், பேசிக் லைஃப் சப்போர்ட் வித் பேசிக் லைஃப் சப்போர்ட் இருக்கும். அது என்னன்னா, ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்கள எப்படி நம்ம வந்து ரிவைவ் பண்ணுறது, அவங்கள எப்படி வந்து அவங்களுக்கு அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த 3 minutes அந்த கோல்டன் அவர் பீரியட்னு சொல்லுவோம், அந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு இப்போ கார்டியாக் அரெஸ்ட் வந்துட்டுனாலும் எப்படி வந்து அவங்களுக்கு செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கறது, எப்படி அவங்களுக்கு மசாஜ் கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து எல்லா காமன் மேனுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு ஈவெண்ட் வந்து இந்த ஜூன் ஃபுல்லாக நடக்க போகுது. ஓகே, எல்லா அதாவது தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயுமே. இப்போ நம்ம கண்டந்து அதோட கனெக்டிவிட்டியில் தான் டெஃபினட்டாக. அண்ட் இந்த பீ த பெட்டர் கை அதோட ரொம்பவே வந்து கனெக்ட் ஆகுது. டெஃபினட்டாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு. சூப்பர் சார், நீங்கள் பேசின இந்த விதம் வச்சு பார்க்கும்போது நம்ம ரெஸ்பான்சிபிளாக சீட் பெல்ட்ஸ் போடுறோம், கூட இருக்கிற எல்லாரையும் சீட் பெல்ட்ஸ் போட வைக்கிறோம். ஒரு நம்மளோட கண்ட்ரோலில் இல்லாத ஒரு எமர்ஜென்சியில் ஒரு ஆக்சிடென்ட் ஹேப்பன் ஆகுது, நம்ம சேஃப் ஆகிறோம். அப்படியே சீட் பெல்ட் இன்ஜுரி வந்தாலும் அதை வந்து நம்மளால் சமாளிக்க முடியும்னு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க. கூட ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, நமக்கு எல்லாருக்குமே இல்லாத ஒரு அவேர்னஸ் இது, அந்த ஒரு அந்த சென்ஸ். அதை என்ன சொன்னீங்க, சீன் சேஃப்டி. அந்த வேர்டு வந்து புதுசு இன்னைக்கு, கண்டிப்பாக. அந்த சேஃப்டியில் நம்மளையும் காப்பாற்றிக்கிட்டு கூட இருக்கிற விக்டிமையும் காப்பாற்றுற அந்த ஒரு ப்ராக்டிஸ். ஏன்னா விட்டுட்டு போவோமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு, நம்ம கண்டிப்பாக வந்து அது பண்ணவே கூடாது. அது ஒரு ஒரு மனிதாபிமான இதுவுமே கிடையாது. இன்னொன்று வந்து நம்ம வந்து நம்மளால் ஒரு உயிர் காப்பாற்றப்படுதுன்னா அதை விட பெருமையான விஷயம் இல்லை பெரிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம ரோட்ஸில் நிறைய ட்ராவல் பண்ணுறதுல டெஃபினட்டாக இது பண்ணுவோம். நாங்கள் நிறைய ஆக்சுவலாக எங்கள் ஐஎம்ஏலையும் சரி, நாங்கள் மற்றபடி டாக்டர் சர்க்கிளையுமே நிறைய ட்ரைனிங் இந்த மாதிரி கொடுக்குறோம். டெஃபினட்டாக ஃபியூச்சரில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம மோட்டோ ஃபேம் கூட இல்லை வேறு யாராவது யாராவது கொலாபரேட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து நல்லாவே பண்ணலாம். ஹேண்ட்ஸ் ஆன் ஒரு நாள் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் இந்த ஷெடியூலில் டைம் கொடுத்து இவ்வளோ இன்ட்ராக்டிவாக ஒரு டிஸ்கஷன் கொடுத்ததுக்கு, ஹிண்டோட பி பெட்டர் கை மூலமாக மோட்டோ ஃபேம் மூலம், மோட்டோ ஃபேம் நீங்கள் அதுக்குள்ளே உள்ள ஆள் தான், ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ சார, தேங்க்யூ. இப்போ இந்த பீ த பெட்டர் கைன்னு சொல்லக்கூடிய ஹுண்டேயோட இந்த கேம்பெயினோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து சீட் பெல்ட் அண்ட் ஏர் பேக்ஸோட கனெக்டிவிட்டி, சீட் பெல்ட் போட்டிருந்தா நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து நம்ம எப்படி காப்பாற்றப்படலாம், சீட் பெல்ட் போடாததுனால என்னென்ன மெடிக்கல் இன்ஜுரிஸ் வரும்னு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அதோட டெக்னிக்காலிட்டிஸையும் பார்த்துட்டோம். இப்போ இதில் எல்லாம் பார்க்கும்போது ரெஸ்பான்சிபிள் டிரைவிங்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் வந்து வருது, நம்மளோட ஸ்லோகன்னே தான் இதுக்குள்ளேயும் வருது. எப்படின்னா, நீங்கள் வந்து சீட் பெல்ட்ஸ் போட்டிருக்கோம், நல்ல கார்ஸ், சேஃபான கார்ஸ் வச்சுருக்கோம், 6 airbags இருந்தால் கூட லீகல் ஸ்பீட்ஸில் ஓட்டுறது, ஆல்கஹாலோட இதில் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கிறது, அதாவது தண்ணி அடிச்சுக்கிட்டு கண்டிப்பாக வண்டி ஓட்டக்கூடாது. கூட பார்த்தோன்னா தூக்கம் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம சேஃபான ஒரு பிளேஸில் நிப்பாட்டி விட்டு போகலாம், ரோட் ரேஜில் இன்டல்ஜ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி பேசிக்கான சேஃப்டி, நம்மளோட சேஃப்டி மட்டும் கிடையாது, மற்ற ரோட் யூசர்ஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து டிரைவ் பண்ணுறது நல்லது. ஆக்சுவலி இந்த கண்டனுக்கு வந்து மோட்டோ வேகன் ஆஸ் அ டீமை வந்து செலக்ட் பண்ண ஹுண்டேக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். கூட அவங்க அவங்களோட வெஹிக்கிளை நம்ம கூட கொடுத்து இந்த கண்டனை கனெக்ட் பண்ணி பண்ண வச்சதுக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ். கூட வந்து நம்ம கூட இன்றைக்கி எக்ஸ்பர்ட்டாக, மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டாக வந்த டாக்டர் அனூப் சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தன், பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன், டிரைவர் ரெஸ்பான்ஸ்.